திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் மாணவ மாணவிகள் புத்தாடை உடுத்தி ஆடல் பாடலுடன் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். தமிழ்நாட்டின் முதல் சித்த மருத்துவக் கல்லூரி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ளது. கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டங்கள் கழையிழந்து காணப்பட்டன. இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் திருநாளை வரவேற்கும் விதமாக கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையொட்டி கல்லூரி வளாகத்தில் பொங்கலிட்டும் புத்தாடை உடுத்தி நடனமாடியும் மகிழ்ந்தனர். இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆனால் லாஸ்ட் 2 வருஷமாக கொண்டாட முடியல. ஆனால் இந்த கொண்டாடுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருப்போம். இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து நல்லா ஆடி பாடி மகிழ்ச்சியாக டான்ஸ்லாம் பண்ணி நல்லா கொண்டாடுவோம். இந்த மாதிரி இப்போ கோவிட் இனிமேல் வருது. ஸோ அந்த கோவிட் வந்து எதுவுமே இல்லாமல் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பொங்கலாக அமையணும்னு எங்களோட வாழ்த்துக்கள். போன வருஷம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் செய்கிறதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தினது, ஆனால் கொரோனா அந்த சிச்சுவேஷன் இருந்தபடியே அது நடக்கலை. இந்த வருஷம் அது நடக்குது. உண்மையிலேயே இது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.